இந்த விழாவில் என்ன கூப்பிட்டதுக்கு, இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மக்கள் சப்போர்ட்டால 20 பேர் எங்க கூட வேலை செய்யறாங்க. அது எல்லாமே மக்கள் சப்போர்ட் தான். நாங்க இன்னும் கண்டிப்பா எல்லாருக்குமே கம்மி வெளியில சோபா தருவோம். எங்களோட ஐடியா என்னன்னா, சென்னை மயிலா பண்ணி சோபாளிச்சு பாத்தீங்கன்னா, கம்மி ரேட்ல எப்பவுமே சோபா தெரியும். தரமான குவாலிட்டியா இருக்கணும். சோபாளிச்சுனால டெஸ்ட் பேஸ்ட் வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ. பெருசா ஒண்ணு இல்லைங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு இந்த வடிவேல் கூட சொன்னேன். நயன்தாரா உள்ளூர் நயன்தாரா கூட இந்த என்னை பத்தி என்ன சொல்றது, நான் ஒரு ஆம்புலன்ஸ் சேவர் அவ்வளவுதான். அது மட்டும் சொன்னா போதும். ஏன்னா அதுலயே பெரிய மகத்துவம் இருக்கு. கை தட்டுனா எனர்ஜியா இருக்கும்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது, சுகர் இருக்காது. நீங்கள் நல்ல கைத்தட்டல் கொடுக்குறதா ஒருத்தருக்கு பெரிய பாராட்டு, சரிங்களா? அதை நம்ம கொடுங்க. நம்ம அடுத்த நான் கை செவக்க தட்டுவேன். ஏன் தெரியுமா? அது நல்லது. ஏன்னா அது வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. அதே மாதிரி மூஞ்சி நல்லா ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏன் இப்போ ஒரு மாதிரி உருவன்னு இருக்குங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னாச்சு? லைஃப்பில் நிறைய பிரச்சனையோட நிறைய பேர் இருக்காங்க. உயிரோட மதிப்பெண்ணு எனக்கு தெரியும், சரிங்களா? அது 2 நிமிஷத்தில் அப்படி 2 செகண்டில் போயிடும். ஏன்னா நான் வந்து நான் ரொம்பலாம் படிக்கல, ஆனால் பாராட்டு அப்படின்றத விஷயத்துக்காக நான் ஏங்கியிருக்கேன். இப்போ இந்த விழா வந்து இப்போ நான் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் விழா வந்து, இது வந்து 30வது விருது விழா. எத்தனாவது விருது விழா? 30வது விருது விழா. அதனால் எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும், அதில் எவ்வளோ இஷ்யூ இருக்கும், எவ்வளோ தடங்கள் இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு தடங்களே கிடையாது. நான் அடுத்த நிமிஷம் சிரிச்சுட்டு சரியாயிடுவேன். ஏன் தெரியுங்களா? ஒருத்தர் பாராட்டு கொடுக்கறது இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தரை கூப்பிட்டு அவர் நல்லதான் செஞ்சிருப்பாரு, ஆனால் தெரியாது. அவரை கூப்பிட்டு பாராட்டுறது நான் பாராட்டல. இந்த HRW மேடை வந்து உங்களுக்கு இறைவன் கொடுத்தது தான். நான் கொடுக்கல, இறைவன் நினைச்சதுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க, கரெக்டா? அவன் நாடாமல் அனுபவம் அசையாது. இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் நினச்சேன் பஸ்ஸில் ஏறி வந்தேன், நான் நினச்சேன் ஃபோன் லைன் கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இறைவன் நாடாமல் நீங்கள் ஒரு அணு கூட ஒரு காலை கூட எடுத்து என்ன பண்ண முடியாது, எப்படி எடுத்து வைக்க முடியாது. அதனால இந்த இடத்துல நீங்க உட்காரது காரணம் யாரு? இறைவன் தான், நான் கிடையாது. அதனால எல்லா தடங்களும் இறைவனு கொடுத்தா, எல்லா சக்சஸும் இறைவனு கொடுத்தா, நம்ம வழியில் என்ன பண்ணும்? நம்ம இறைவன் மேல பாரத்தப்பட்டு போய்கிட்டே இருந்தா நல்ல வழி என்ன பண்ணும்? நடக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்து ஒரு 4.5 வருஷம் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலியில. அப்ப நிறைய அந்த பைபாஸ்ல ஒரே ஆக்சிடென்ட் ஆகும், திருநெல்வேலி டு கன்னியாகுமரி ஒரே பார்த்தா. அப்போ தான் பைபாஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த சக்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது திருநெல்வேலி, யாராக இருந்தீங்கன்னா தெரியும். சக்தி ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியாது. தெரியும், கை தூக்குறாங்க. வானுவம்பட்டியில் இருக்குது திருநெல்வேலி, வானுவம்பட்டியில் இருக்குது. அங்கே நிறைய கேஸ் வரும். அப்போ நான் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பேன் நான். என்னை வந்து கருப்பன் தான் கூப்பிடுவாங்க, அந்த கருப்பனை கூப்பிடுவா அப்படின்வாங்க. வேகமாக போய் கேஸ் எடுத்துருந்தோம், அதனால் நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன். அதனால் எனக்கு தூத்துக்குடி கலெக்டர்ட்டையும் திருநெல்வேலி கலெக்டர்ட்டையும் அவார்டு வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கினேன் தெரியுமா? 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் விருது. அதாவது உயிரை காப்பாற்றுறதுக்காக, சம்பாதிச்சதுக்காக கிடையாது, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அதனால் உயிரோடைய மதிப்பு எனக்கு தெரியும். அதனால் அது நோக்கி பயணம் பண்ணதான் எங்கள் தொழில் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஆனால் அந்த HRW மேலே இருக்க அந்த பட்டு இவ்வளோலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் ஒரு கம்பெனியுடைய ஓனராக நான் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வேறு, அது அந்த நடக்கிற மீட்டிங்கில் வேறு, ஒரு சேர் தூங்கி கூட இப்படி போட மாட்டேன். ஆனால் HRW அப்படின்னா அது என் உயிர். ஏன்னா அது வந்து பாராட்டுறது, அது எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். மற்றவங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதனால நிறையா, நான் போன தடவை கூட மாண்புமிகு அமைச்சர் ஃபோன் பண்ணி என்னை வாழ்த்துனாங்க, சரியான ரூட்டில் போகிற ஷேக், கண்டிப்பாக இதுக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இது செய்யணும்ல, சொல்கிறத விட செய்யணும். அது மாதிரி நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. இறைவன் கொடுத்த ஒரு மேடை தான் அது, கரெக்டாக? இதில் யார் யாரெல்லாம் நீங்கள் அவார்டு வாங்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த மேடை உங்களுக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு ஒரு பெரிய மேடையில் கூட என்ன பண்ண கொண்டு போய் விடும். அதனால மைக் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, நல்லா உட்காந்து பேசுவாங்க, 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. மைக்கை கொடுங்க, தட தடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நானும் பார்த்தேன், நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. மைக்கை மட்டும் கொடுங்களேன், பேச்சு வராது, ஆஃப் ஆயிரும் எல்லாம், கப்ச்சுப்புன்னு வராது, பேச முடியாது. ஏன்னா எழுத்தும் வார்த்தையும் சரியாக இருந்தால் உலகத்தையே ஆளலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதுகிற எழுத்தும் இந்த
வார்த்தையும். அதனால இந்த மைக்ன்றது சாதனை கிடையாது, இந்த மேடையும் இறைவனுக்கு கொடுத்த மேடை தான். சந்தோஷமா இருங்க, எனர்ஜியா இருங்க. நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன், என்னன்னா ஐசியூ வார்டுக்கெல்லாம் போயிருக்கு. ஐசியூ வார்டுலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவரை என் மடியில் இறந்தவங்க வந்து ஒரு 55-60 பேர் இருப்பாங்க சரிங்களா, அப்படின்னு உயிர் பெறும். நான் காப்பாற்றினவங்க 100 பேர் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ட்ரை பண்ணி காப்பாற்று, பிளட்டோட வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, பக்கெட் எடுத்துட்டு வா, அந்த பக்கம் சுற்றிட்டு வா, அந்த பக்கம் போயிட்டு வா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அதோட ஈடுபாடோடு பண்ணேன். அதோடைய ஈடுபாடு அதோட என்னென்ன என்ன கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு, அந்த அன்னைக்கு நான் உழைச்ச உழைப்பு தான் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கு. அதனால தான் உங்களை பாராட்ட வச்சிருக்கேன். அதனால் சந்தோஷமாக இருங்க, எனர்ஜியாக இருங்க. அதான் ஒரு தடவை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ போயிருந்தேன், ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரூமுக்குள்ளே வந்து கை தட்டிக்கிட்டே இருக்கார். நான் கூட போகிறப்ப பார்த்தேன், அது கூட ஒருத்தர் பிளட் கொடுக்க தான் போனேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்னோடய பிளட்டு வந்து யார், ஓ நெகட்டிவ், அது கொடுக்க போனேன். அது வந்து கொடுக்க போகும்போது அங்கே ஒருத்தர் கை தட்டிக்கிட்டே இருக்கார். நான் போயிட்டு வர வரையும் கை தட்டிருக்காரு. அப்போ வந்து கேட்டேன், இவர் ஏங்க உள்ளே உட்காந்து கை தட்டுறாருன்னா, இவர் கை தட்டுலாம் மயங்கிட்டு வரோம், அவர் அந்த அசைவிலே இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கை நீங்கள் இங்கே கை தட்டுங்க, வீட்டில் போய் கை தட்டினா வேறு ஏதாவது சொல்லுவாங்க சரிங்களா. வீட்டில் போய் தனியெல்லாம் அதே மாதிரி அவர் அங்கே கை தட்டிட்டுருக்கார் இல்லையா. அதனால் கை தட்டும் போது கை தட்டுங்க, சிரிக்கும் போது சிரிங்க, அழும்போது அழுங்க. சக்ஸஸ்ன்றது நல்ல ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பணிவான வார்த்தையில் நிறைய பேரை பார்த்தேன். ஏசி சரியில்லைன்னே அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆகிட்டாங்க, பக்கத்தில் போக முடியாதுன்னா, நெருப்புடா நெருங்குடா பார்ப்போன மாதிரி என்ன பா அப்படி நிற்கிறான். ஐயோ ஏசி ஒர்க் ஆகல அப்படி எனக்கு பயமாக இருக்கு. ஒருத்தர் கிளீன் பண்ணுறாரு டேபிள, அவர்கிட்ட நீங்கள் வந்து தம்பி ஹே என்ன இது வந்து ஒழுங்காக கிளீன் பண்ணப்பானா, அவன் கிளீன் பண்ணாமல் என்ன பண்ணுவான், திட்டிக்கிட்டே கிளீன் பண்ணுவான். நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ரொம்ப பேரை பார்த்துருக்கேன், பணிவே கிடையாது. அதே இதில் பணிவாக சொல்லி பாருங்களேன், தம்பி இதை கொஞ்சம் கிளீன் பண்ணப்பானா, ரொம்ப சந்தோஷமான நல்லா கிளீன் பண்ணுவான். பணிவாக பேசுங்க, கடவுள் நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த பணிவுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. பணிவாக பேசுனவங்க நிறைய இடத்துல வசந்துருக்காங்க. அதனால் பணிஞ்சு போகிறவங்க கெட்டு போகிறதில்ல, ஒசராமல் போகிறதில்ல. அதனால் எந்த அவசியமும் நடந்தாலும் நம்மளுக்கு இறைவனுக்கு கொடுக்குறதான், இந்த தடங்கள் கூட இறைவனுக்கு கொடுத்தா தான், இந்த சேலஞ்சு கூட இறைவனுக்கு கொடுத்தா, இப்போ நான் அவார்டு கொடுக்க இறைவனு கொடுத்தா வாழ்த்துக்கள் சரிங்களா. தேங்க்யூ. என் உயிரில் மேலான இரத்தத்தை ரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த விழாவில் நான் கலந்துக்கலாம் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்கு. இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நன்கு அறிந்தவர்கள், காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிக்கும் மற்றும் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அவங்க மேடத்துக்கும் மற்றும் டாக்டரு எல்லாம் பல தரப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்க, டிவி சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து விருந்து கொடுக்குற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும், நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும், அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும். அந்த மாதிரி அவர் ஷேக் வந்து என்னுடைய இனிய நண்பர். ஒரு பட பூஜையில் அவரை சந்தித்தேன் ரொம்ப நாள் கழித்து, சொன்னார் சார் நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குனாரு. சரி மற்ற ஃபங்க்ஷன் நினச்சா நான் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏழைகளுக்கும் சாதாரண தொழிலாளர்களுக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அவர் இந்த விழாவில் என்ன கூப்பிட்டதுக்கு, இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இடையில் என்னுடைய பிக்கப் படம், அதில் பல ரெண்டு பேர் பல விதமாக பேசி என்ன பேரை டேமேஜ் ஆகிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே அதெல்லாம் இல்லை. இன்னும் அந்த ஒரு ஜஸ்ட்டு 3.5 கோடி பேர் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துருக்குறாங்க. ஆனால் உண்மையில் கல்யாணம் ஆனவருக்கும் 1000 பேர் கூட பார்க்கல, 3.5 கோடி பார்த்ததில்ல. எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அந்த படப்பிடிப்பில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு நடித்தேன், அதில் கீழே விழுந்து ஃபைனல் கார்டில் லேசாக அடிபட்டு இப்போ பரவாயில்ல. ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது நான் செத்துட்டேன்ட்டானுங்க, டிவி கிவி எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் யூஸ் ஆயிடுச்சு. அது நான் தான் அவங்களுக்கு அருள்வா சாப்பிட்ட மாதிரி நினைக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்ந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு அவார்டு கொடுக்கணும், அதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை. எல்லாமல்ல இறைவன் அவரை வந்து நீண்ட ஆயுளோடு அவர் குடும்பத்துக்கு 100 வயசு வரையும் அதுக்கு மேலேயும் அவர் வாழணும். ஏன்னா சேவை வந்து ரொம்ப நான் அவர் பேசுறது ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு, இத்தனை பேர் அவர் மடியில் வந்து இறந்துருக்காங்க நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இவர் வந்து
பிரம்மனா யமனான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுடைய மனிதாபம் மற்றவங்க உயிரை காப்பாற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்சவரே அடுத்த உயிருக்கு நம்ம உதவி பண்ணணும். அப்படி பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வர, அந்த மாதிரி தான் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது இந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது. இவரை தான் உயிரோ பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. அதாவது ஒரு பார்த்த ஸ்க்ரீனில் பார்த்தால ஒரு பவர் வரும்ல, சாரை பார்த்தா ஒரு பவர் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், ஒரு ஒரு பட பூஜைக்கு போனோம், சாரை பார்த்தேன், வரணும்னா வந்துட்டாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை இப்படிலாம். ஒரு சில மனிதருக்குள்ள நிறைய இறக்க குணங்கள் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். லாங்லேருந்து பார்க்கும்போது தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கவங்களும் நல்லவங்களும் கிடையாது, கண் சத்தம் போகிறவங்களும் கெட்டவங்களும் கிடையாது. உலகத்தில் நீங்கள் பழகணும், மக்கள் கூட பழகுங்க. ஒரு கோபக்காரங்கிட்ட கூட ஒரு நல்ல குணங்கள் இருக்கும், ஒரு சோம்பேறியில் கூட நல்ல எண்ணங்கள் இருக்கும், சரிங்களா? எல்லாத்துக்கூடையும் மனுஷன் மக்களோட பழகுங்க. பழகினா தானே மக்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சமூக சேவை செய்கிற ஒரு மரத்தை கூட நட்டினா மட்டுமே தான் நான் அந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்ருக்கேன். பப்ளிக்கில் ஒரு மரமாவது என்ன பண்ணணும், நம்ம நட்டுதாவது போகணும். வா, இந்த உலகத்தில் வந்ததுக்கு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோம், வாழ்ந்தோம் இருந்தோம்னு இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சோம். ஒரு மரத்தையாவது நட்டுட்டு போனால் கூட அது ஒரு 100-150 வருஷம் இருக்கும். அதில் ஒரு காக்கா மட்டும் இல்லை, ஒரு பறவைக்கு இற போகிறத விட ஒரு மரத்தை நட்டு பாருங்களேன், அதில் 1000 பறவைகள் வாழும், சரிங்களா? அந்த மரம் நடுறது நல்ல விஷயம், அதை நட்டினா கூட நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களால் நிறைய பேர் இல்லை இல்லை இருங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களால் நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஒரு ஊத்தாப்பத்தில் ஃபேமஸ் ஆகிட்டார், ஒரு ஊத்தாப்பத்தில் ஃபேமஸ் ஆன முதல் நபர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நண்பர். அவரை நான் இந்த புலிகேசி படத்தில் ஒரு காமெடி வரும், அதை பார்த்து பார்த்து சிரிப்பேன். ஆமாம், அவர் எப்பவுமே சாருக்கு ஒரு ஊத்தாப்பு இல்லை, அவர் நிறைய சமூக சேவை செய்யக்கூடிய நபர். நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் ஒருத்தர்கிட்ட பழகினா அவரை பற்றி உள்ளே போய் பார்ப்பேன், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுவார், ஒரு நல்ல நண்பர் எனக்கு. இப்போ ஒரு கிட்டத்தில் பக்கத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர், ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர். அவர் பேசினாலே ஒரு எனர்ஜியாக இருக்கும். அவருக்கு இந்த விருதை கொடுக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சார் மூலமாக இங்கே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். எல்லாம் சார் சொன்ன மாதிரி பெரிய ஒரு சமூக சேவர், அவர் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு ஒரு கடுகளவு கூட நம்மளால் பண்ண முடியாது, அவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ரம்ஜானுக்கு பிரியாணி வரும்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் எவ்வளவு பேருக்கு அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தா அவ்வளவு ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரம்ஜான் தான் கிடையாது, டெய்லி ரம்ஜான் தான் அவர் டெய்லி ஒவ்வொரு ஏழைகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் நாம் படிக்க வைக்கிறனும் இல்லையா, அவர் ஏகப்பட்ட பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய சேவை வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதில் நான்லாம் ஒரு கடுகளவு தான். அவருடைய சேவை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் இருக்குது, உலக அளவில் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, எதை பற்றி பேசுறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு இந்த வடிவேல் கூட சொன்னேன், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே வணக்கம், என் பேர் எம் முகமது ரசுல்லா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுதான் என்னோட 10th அவார்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாருமே மக்கள் சப்போர்ட் தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்தோம் இங்கே, ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பயும் எங்க கூட 2 ஆளுதான் வேலை செஞ்சாங்க, இப்ப மக்கள் சப்போர்ட்டால 20 பேர் எங்க கூட வேலை செய்யறாங்க. அது எல்லாமே மக்கள் சப்போர்ட் தான். நாங்க இன்னும் கண்டிப்பா எல்லாருக்குமே கம்மி வெளியில சோபா தருவோம். எங்களோட ஐடியா என்னன்னா, எங்க ஐடியா என்னன்னா, எல்லாருக்குமே எல்லாருமே போயிட்டு சேரணும், எல்லாருமே எல்லாருக்கும் போயிட்டு சேரணும். வாங்க சோபாவே வாங்க முடியாதவங்க கூட எங்க பட்ஜெட்ல வாங்கணும், அதுதான் எங்களோட ஐடியா. எல்லாருமே எல்லாருக்கும் போயிடணும். நாங்க வந்து சமூகத்துல கம்மி ரேட்ல சோபா கண்டிப்பா எப்பவுமே தருவோம். லாஸ்டா வந்து ஒண்ணு சொல்றீங்க, வெற்றி இருக்கு தெரியுமா, யார்கிட்ட எனர்ஜி இருந்தாலும் வெற்றி இருக்கும். எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒருத்தர் பேர் ஏதோ இருக்கேன்னு வாங்க, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, செத்து போயிருங்க, ஏதோ இருக்க கூடாது. எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொன்னாதான் நம்ம நல்லா இருக்க முடியும்.
அவன் நல்லா இருக்க மாட்டான், நீங்க சொல்லி பாருங்களேன். என்ன நேற்று வரைக்கும் நல்லா இல்லை, இன்னைக்கு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவன் நல்லா இருக்க மாட்டான். அதனால யார் என்ன கேட்டாலும் முதல்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க சார், கேள்வி. நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஷேக் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சாதாரண நிலையிலேருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய மனசு, அவருடைய திறமை, அனுபவம் தான். அவருக்கு என்றென்றும் மக்களைய நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா உண்மையிலேயே அது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாலு படம் போயிட்டுருக்கு, பிக்கப்பு, அப்புறம் தகடு தத்தம், அப்புறம் அண்டா காக்கசம், அப்புறம் பவர் லெட்டு, இப்படி ஒரு நாலு படம் போயிட்டுருக்கு. நாலுலேயுமே நான் ஹீரோவாக தான் பண்ணுறேன். பெரிய படம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் இப்போ எலெக்ஷனால தள்ளி போச்சு. கண்டிப்பாக பெரிய படம் பண்ணுற மாதிரி இருக்கும். நயன்தாரா உள்ளூர் நயன்தாரா கூட தான் பண்ணணும். வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பிஜேபி தான் வெல்லும். ஆமாம், ஒரு படம் பவர் லெட்டர்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு, அது நான் தான் டைரக்ஷன் பண்ணுறேன். வினோத் குமார்னு அவர் தான் ப்ரொடியூசரு. படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது இப்போ பாதி வரையும் போயிடுச்சு. இன்னொரு 15 நாள் ஷூட் இருக்கு. அது முடிச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகுது.
அதில் பிக்கப்னு ஒரு படம். இனிமேல் உங்களை ஹீரோவாக தான் பார்க்க முடியுமா இல்லை பல? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஹீரோ விரும்புகிறாங்க ப்ரொடியூசரு. ஆக்சுவலி நான் ஒரு காமெடி படம் தான் பண்ணுவேன், காமெடியாக தான் நான், அந்த ஆசைலாம் இல்லை.